ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்ணி நாங்கள் அந்த டோட்டல்ஸ் எல்லாம் சரி செஞ்சோம். அப்போ இந்த குரூப்பிங்கில் உள்ள பர்பஸ் வந்து அதுதான். சமரி இருக்கு, இந்த இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் 5 டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ்ன்ட்டு தந்திருக்கு, கீழே ஃபுட் அண்ட் பெவரேஜ் 7 டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ்னு தந்திருக்கு. ஏன்னா இப்போ 5 இருக்கிறதால நாங்கள் கண்ணால் பார்த்து எண்ணிடலாம் 5 சொல்லி. ஆனால் சில ஐட்டங்கள் பல பேஜுக்கு வரும். அப்போ ஒவ்வொரு சாமானை எண்ணிட்டீங்களா எத்தனை வந்திருக்கீங்க? அப்போ கீழே இட்டு சமரியை பார்த்தா தெரியும் இந்த ஐட்டம் இந்த கேட்டகரியில் எத்தனை இருக்குன்னு சொல்லி. ஃபுட் அண்ட் பெவரேஜ் எத்தனை இருக்கு, காஸ்மெட்டிக்ஸ் எத்தனை இருக்கு. சாதாரணமாக ஒரு கடையை எடுத்துக்கொண்டா ஃபுட் அண்ட் பெவரேஜஸே ஒரு தொகை இருக்கும், பல பேஜுகளுக்கு வரும் ஐட்டம், ரைட்? அதனால் கீழே சமரி தந்திருக்கு, ரைட்? அதோட டோட்டலும் தந்து ஓகே. இன்னும் நான் மாடிஃபை பண்ணேன் இந்த இதில், இன்னும் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் மறைஞ்சி தான் இருக்குது. அதை எப்படியும் வெளியே எடுக்கணும். எந்த ஃபீல்டுக்கு வந்து குறைவாக ஸ்பேஸ் தேவைப்படும் இதில் பார்த்தா, அந்த இதில் யூனிட் ப்ரைஸுக்கு கூட வந்துருக்கு, யூனிட் காஸ்ட்டுக்கும் யூனிட் ப்ரைஸுக்கும் கூட இடம் இருக்குது, தேவையில்லாம மேலே அதே மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் குறைக்கலாம் அது, ரைட்? நம்ம அப்படி பார்த்து நாங்கள் குறைக்கணும். இதில் உள்ள அந்த ஃபீல்டு நேமை வச்சு நம்ம தீர்மானிக்கப்படாது, யூனிட் காஸ்ட்டை நான் குறைக்கிறேன். ஸோ யூனிட் ப்ரைஸில் இருந்து எல்லாத்தையும் உள்ள எடுக்கும். ரைட், இப்பெல்லாம் க்ளீனாக உள்ளே வந்துச்சு. இப்போ அந்த பாருங்கள், டேட்டாக்கு ஒவ்வொரு வரிக்கு ஒருக்கா கலர் பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. அப்போ அது ரீடபிலிட்டியை கூட்ட தான் அப்படி வச்சிருக்கிறாங்க. லேசர் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணும்போது சரியாக தான் இருக்கும், ஆனால் அதை வந்து ஒரு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணால் அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் பேக் கலர்னு ஒன்று இருக்குங்க, அந்த டீட்டெயில் செக்ஷனை கிளிக் பண்ணணும். டீட்டெயில் செக்ஷனை கிளிக் பண்ணால் தான் அதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே காட்டும். அப்போ டீட்டெயில் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஆல்டர்னேட்டிவ் பேக் கலருங்கிறதுக்காக வெள்ளையே கொடுக்குறேன், அதில் லேசான கிரே கொடுத்துக்கிறேன், வெள்ளையே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தா அந்த பேக்ரவுண்டும் இருக்காது, இதில் அந்த ஏதோ ஸ்பேஸ் கூட இருக்குது, அதான் அது வார்னிங் தருவது, அதை நான் பார்ப்போம் என்னென்று. ஓகே, இப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் பேக் கலர் இல்லை, ஆனால் குரூப்பில் இருக்குது பேக்ரவுண்ட். அப்போ குரூப்பிங் கேட்டகரி ஹெடரை செலக்ட் பண்ணி அதில் ஆல்டர்னேட்டிவ் பேக் கலருக்கு வந்து திரும்ப அதுக்கும் வெளில. ஓகே, இப்போ அதுவும் இல்லை, இந்த ஒரு இடத்துல இருக்குது, இதில் சமரியில் இருக்குது, ரைட்? அப்போ சமரியை செலக்ட் பண்ணணும், கேட்டகரி ஃபூட்டர் அது, அதுலேயும் ஆல்டர்னேட்டிவ் பேக்ரவுண்ட் கலர் வெளில, ரைட்? இப்போ எல்லாமே வெள்ளையாயிருக்கு. ஓகே, அடுத்தது இந்த ரீடபிலிட்டியை கூட்டுறதுக்காக நாங்கள் கோடுகள் போடலாம், கோடுகள். அப்போ இந்த டீட்டெயில் செக்ஷனை தான் நாங்கள் மெயினாக பார்க்கணும், டீட்டெயில் செக்ஷனில் தான் எங்களோட டேட்டா வருவது. அப்போ நான் இதை கொஞ்சம் டீட்டெயில் செக்ஷனை பெருசாக்கி வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போட போகிறேன். அது நார்மலாக டிசைன் அந்த இதில் போயிட்டு லைன் எடுக்கலாம், லைன் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணுறதால நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கலாம், ஸ்டாப் வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இதை பார்க்கலாம். கோடுன்னு வரைஞ்சிச்சு, ரைட்? அதை நான் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அந்த பெருசாக்கணும் இல்லாமல். இப்போ பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தா அந்த ஒரு கோடு பல கோடுகளாக வந்துருக்கு, அதாவது ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு கோடு, நாம் போட்ட ஒரு கோடு ஒரு ரெக்கார்டு. அப்போ எத்தனை ரெக்கார்டு வருதோ அத்தனை கோடுகள் வரும், டீட்டெயில் செக்ஷனில் போட்டால் அப்படி தான் ரிப்பீட் ஆகும்.
அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ப்ரிண்ட் பண்ணும்போது ரீடபிலிட்டி கூட இருக்கு. அதை லேசர் ப்ரிண்டரில் ப்ரிண்ட் பண்ணும்போது டோனர் கூட வேஸ்ட் ஆகும், டொட் மெட்ரிக்ஸில் போனால் டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளோதையும் டொட்டே ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு லைனையும் அந்த டொட்டால் உருவாக்குறதுக்கு டைம் கூட பிடிக்கும். அதனால் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த கோட்டை வந்து டேஷ் லைனாக மாற்றுவாங்க. போர்டர் ஸ்டைல் இருக்குது, சொலிட்னு இருக்கு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில், அதை வந்து லாங் டேஷஸ் அல்லது டேஷஸ் எஸ் டேஷஸ்ன்னு மாற்றுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சில சில ரிப்போர்ட்டுகள், கம்பெனிகளில் ரிப்போர்ட்டுகள் வந்து அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ப்ரிண்ட் ப்ரீவ் பார்த்தீங்கன்னா டேஷ் லைன்ஸ் ப்ரிண்ட் ஆகும். அப்போ டாட் மேட்ரிக்ஸுக்கும் லேஸ் ஆகிருக்கும், ஆங்காங்கே கோடுகள் போடுறதால கொஞ்சம் குயிக் ஆகிருக்கும், தள்ளி தள்ளி கோடு போடுறதாங்க. டாட்டட் லைன் போட்டால் இன்னும் குயிக் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன், ரைட். அப்படி கோடுகளை போட்டோம். சேலரி ஷீட்டுகள் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேலரி ஷீட்டுகள் அப்படி இதுகள்லாம் மாதம் ஒவ்வொரு மாதமும் பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ப்ரிண்ட் பண்ணணும். அதனால் அவங்க இந்த மாதிரி டேஷ் லைன்களை போட்டு தான் அந்த கோடுகளை போட்டிருப்பாங்க. தேவையான அளவுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க, எல்லா கோடும் போட்டிக்க மாட்டாங்க. இப்போ இந்த குறுக்கு கோடெல்லாம் போடலாம், ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் குறுக்கு கோடு போடலாம், ஆனால் அது அசிங்கமாக இருக்கும், அடுத்தது ப்ரிண்ட் பண்ணுறது லேட்டாகும், ரைட். உழவுக்கு நீட்டதுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதையும் சின்னதாக்குறது, அங்கே எஜ்ஜு வரைக்கும் போக தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த கோட்டை சின்னதாக்கு. ரெக்கார்ட்ஸுக்கு மட்டும் இந்த கோடு இருக்கு, ரைட். அதே போல் இந்த பாக்ஸுகளுக்கு டாட்டட் லைன் ஆக்கி விடுது. இந்த சமரிக்கு பாக்ஸ் ஒன்று இருக்குது, அந்த சமரியோட பாக்ஸும் இல்லாமல் சமரியை செலக்ட் பண்ணி போர்டு ஸ்டைல் வந்து சொல்லிட்டுக்கு பதிலாக ட்ரான்ஸ்பேரண்ட் தேவையில்லைன்னு சொல்லிட்டோம். இந்த சம்டு ஒரு வார்த்தை போட்டிக்குது, அதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறோம். அதில் கீழே இருந்தால் சம் தான் எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக, ஆனால் சம் மட்டும் இல்லை எவரேஜும் வரும், ஆனால் நார்மலாக சம் தான் வரும். எப்படி இருக்கு அதில் இந்த கோடுகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் இந்த சமரி ஆஃப் கேட்டகரி, சமரி ஆஃப் கேட்டகரின்னு எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்கு, அது தேவையில்லைண்டா அதையும் ரிமூவ் பண்ணிடும். நான் ஒரு இதை அழிச்சு விட்டுட்டேன், சம்திங் ராங். அப்போ காஸ்மெட்டிக்ஸ் 5 ரெக்கார்ட்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜ் 7 ரெக்கார்டு அப்படின்னு மட்டும் இருக்கு, அந்த சமரின் அது வார்த்தை இல்லை. அதை நாங்கள் இன்னும் இதுக்கு நேராக கொண்டு வரோம், ப்ரொடக்ட்டுக்கு நேராக கீழே வந்துடுச்சு, ரைட். இப்படி மோடிஃபிகேஷன்ஸ் செய்யலாம். இதுக்கு ஒரு கோடு போகிறோண்டா போடுறோம் மேலே உள்ள தலைப்புகளுக்கெல்லாம். மேலே உள்ள தலைப்பெல்லாம் அப்படியே மங்கலாக இருக்குது, அதுக்கு போர்டர் ஸ்டைல் கொடுக்கல, நாங்கள் நிறம் மட்டும் கொடுப்போம், கருப்பு. அதுக்கு ஒரு கோடு கொடுப்போம், அந்த செக்ஷனை பெருசாக்கி போட்டு டிசைன் மெனுவுக்கு போயிட்டு கோடு எடுத்து அப்படி கீறுவோம். கோடு கீறுறது கண்ணுக்கு விளங்காது, அந்த பனிச்சா வரங்கும் ஆனால் விட்டா வரும், ரைட். அந்த அது அந்த சாஃப்ட்வேரில் உள்ள விஷயம் அது அவங்களோட. இப்போ பாபா அந்த கோடு வந்துக்கிறாண்டு, ப்ரிண்ட் ப்ரிவியூ. ஓகே, அந்த கோடு வந்திருக்கு, அந்த கோடு வந்திருக்கு.
ஏன்ற அளவுக்கு ஸ்பேஸுகளை இல்லாமாக்கி பேப்பரோட வேஸ்டேஜை குறைக்க பார்க்கணும். அதுதான் இதில் உள்ள கெட்டித்தனம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், செஞ்சுட்டா லேசி. இடவெளி ஸ்பேஸ்லாம் குறைக்க பார்க்கணும், சும்மா தேவையில்லாத ஸ்பேஸ்லாம் வரவிடாமாக்கி நெருக்கமாக வர வச்சு 9 பேஜில் வரதை 5 பேஜுக்கு எடுக்கிறது தான் கெட்டித்தனம். ஏன்னா சில இந்த யூனிலீவர் நெஸ்லே மாதிரி ஏஜென்ட்டுகள் அவங்களோட ப்ரொடக்ட் லொரிக்கு சாமான் காலையில் லொரிக்கு டெலிவரிக்கு ஏற்ற முன்னுக்க அவ்வளோ துணியும் அப்படியே சாமான லிஸ்ட் ஒன்று பிரிண்ட் எடுப்பாங்க. அப்போ அது ஒரு 20-30 பேஜுக்கு வரும். அப்புறம் பின்னேரம் அந்த பேப்பரை வச்சு தான் செக் பண்ணுறது, என்ன சாமான் வந்தது ஏற்றினது என்ன இறங்கிக்கிட்டு அதில் டோட்டல்லாம் பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் பிரிண்ட் எடுக்க வேணும் 20-30 பேஜுக்கு. அப்போ அந்த நேரம் பேப்பர்களோட வேஸ்டேஜையும் இங்கோட வேஸ்டேஜையும் குறைக்கிறதுக்கு தான் இந்த ரிப்போர்ட்டை செய்யும். இல்லாட்டி அழகாக செய்யணும்னா இதோட கலர்லாம் போட்டு பேக்ரவுண்ட்லாம் போட்டு அழகாக செஞ்சு விட்டுறேன், அதோட லேசி இந்த மாதிரி செய்யணும். இப்போ இதுக்கு போல்ட் பண்ணிக்கிறது கூட தப்பு தான். இதெல்லாம் போல்ட் பண்ணாமல் மெல்லிய எழுத்தால் போடுவாங்க, அதுக்குரிய ஃபொண்ட்டெல்லாம் மிரிக்குது, கூரியர்னு சொல்லுவாங்க, கூரியர் நியூ இந்த மாதிரி ஃபொண்ட்டுகள் போடுவாங்க. போல்டு இல்லாமல் உருப்பமாக இருக்கும், ஆனால் மெல்லிசாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெக்கார்ட்ஸ் கூட அந்த மாதிரி எழுத்தில் பிரிண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஃபொண்ட்டில். கூடுதலாக ஃபிகர்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து அந்த இதில் பிரிண்ட் பண்ணுவாங்க. நான் ரெண்டு உதாரணத்துக்கு மாற்றி காட்டுறேன். கூரியர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா மெல்லிய எழுத்தாக இருக்கும், நம்பர் வந்து உருப்பமே இருக்கும், மிஸ் ஆகாது. ஏன்னா நம்பர் வந்து சரியாக இருக்கணும், நேர் நேராக இருக்கணும், 1-1 மாதிரி தெரியணும், 7-7 மாதிரி தெரியணும், அப்படி இருக்கும், 0-0 மாதிரி தெரியணும், ஓ மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் அந்த நம்பர்ஸ் கூரியருங்கிற ஃபோன் பாதிக்கிறது கூடுதலாக நம்பர்ஸ். அப்போ அது பிழைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு நல்ல உதவும். ரைட், அப்போ அந்த மாதிரிகளையும் பாவிச்சு கொள்ளலாம். ரெண்டு டைம் உதாரணத்தை நான் வித்தியாசத்தை காட்டிக்கிறேன், ரெண்டு ஃபோன்ட வித்தியாசம். மெக்னிஃபைர் வருமா தெரியல, பார்ப்போம். ஜூமில் பார்ப்போம். எஸ், இதான் நான் மாற்றின ஃபோன், கூரியர் ஃபோன். இது தான் நம்பர்ஸுக்கு தெளிவான இதை கொடுக்கும், இது அவ்வளோ சூட்டபிள் இல்லை. ரைட், இதான் அந்த ரிப்போர்ட். இப்போ நாங்கள் அந்த நெருக்கமாக எடுத்ததால் அந்த என்சாண்டட் டேக் பவுடர் பாதி உள்ளே போயிருக்கு, அது இப்போ தான் கவனிக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ப்ரொடக்டை மட்டும் கொஞ்சம் வெளியில் எடுத்து போடுறோம். ஓகே, சென்டர் டெல்க், ஓகே, ஃபேஸ் வாஷ் உள்ளே தான் இருக்கு. பண்ணும் திரும்ப போகிறோம். இப்போ சார் இன்னும் எடுக்கவுமே இல்லை, அவ்வளோ இடம் இருக்கு தானே, தேவையில்லை, அந்த இதுக்கு நேராக தான் இருக்கின்ற அவசியம் இல்லை, இன்னும் எடுக்கவுமே இல்லை. எடுத்தால் அப்போ இந்த இது விஷயங்கள்லாம் போடலாம், இன்னும் ரெண்டு ஃபீல்டை சேர்க்கவுமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ப்ரொடக்ட் டேபிள் உள்ள எல்லா ஃபீல்டும் வரையில் இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையான ஃபீல்டு வந்திருக்கு. சாமான பேர் வந்திருக்கு, ஐடி வந்திருக்கு, வாங்கின விலை வந்திருக்கு, விற்கிற விலை வந்திருக்கு, எத்தனை சாமான் இருக்குன்னு வந்திருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு, யூனிட் வந்திருக்கு, இதுதான் யூனிட், இது ஸ்பெசிஃபிகேஷன், அப்படியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பிராண்ட் வந்திருக்கு, பிறகு நாங்கள் கால்குலேட் பண்ண 2-3 ஃபீல்டு வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு நாள் எடுக்கும்போதும் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எவ்வளோக்கு இருக்குது, வித்தா எவ்வளோ எவ்வளோ சல்லி வரும், லாபம் எவ்வளோ கிடைக்கும் என்று அது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ரிப்போர்ட்டில் பார்த்துக்கொள்ளுவோம் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம்.